பொதுமக்களின் உற்சாக வரவேற்புக்கிடையே தேனி மாவட்டம் போடி சென்னை சென்ட்ரல் இடையிலான அதிவேக எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மதுரை போடி இடையேயான அகல ரயில்பாதை திட்டத்தை விரைவாக செயல்படுத்த பயணிகள் கோரிக்கை வைத்தனர். இது தொடர்பாக தேனி எம்பி ரவீந்திரநாத் மத்திய அரசிடம் வலியுறுத்தி வந்தார். அகல ரயில் பாதை அமைக்கும் பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து மதுரையில் இருந்து தேனி வரை இயக்கப்பட்டு வந்த பயணிகள் ரயில் சேவையை போடி வரை நீட்டித்து ரயில்வே துறை அனுமதி அளித்தது. இதேபோல பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் சென்னை சென்ட்ரலில் இருந்து மதுரை வரை வாரம் 3 முறை இயக்கப்பட்டு வந்த அதிவேக சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலை போடி வரை நீட்டித்தும் ரயில்வே துறை அனுமதி அளித்தது. இந்த 2 ரயில் சேவைகளின் தொடக்க விழா பொதுமக்களின் உற்சாக பங்கேற்புடன் போடி ரயில் நிலையத்தில் நடைபெற்றது. கண்கவர் கலை நிகழ்ச்சிகளால் ரயில் நிலையமே விழாக்கோலம் பூண்டது. தொடக்க விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தேனி எம்பி ரவீந்திரநாத் ஆகியோர் கலந்து கொண்டு 2 புதிய ரயில் சேவைகளையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த 2 ரயில்களிலும் பொதுமக்கள் உற்சாகத்துடன் பயணம் செய்தனர். ரயில் நிலைய பகுதிகள் மற்றும் ரயில் நிலையம் செல்லும் வழிகளில் ஏராளமான வாழ்த்து பதாதைகள் வைக்கப்பட்டிருந்தன. இதனால் போடி நகரமே விழாக்கோலமாக காட்சியளித்தது.